ஒரு அம்மா அஞ்சு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அஞ்சு குழந்தைக்கும் அஞ்சு இருதயம், கல்லீரல், கிட்னி, கணையம் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த குழந்தைய உருவாக்கின, அதாவது இறுதி எங்க வைக்கணும், என்ன கலர்ல வைக்கணும், எத்தனை கண்ணு வைக்கணும், எங்க மூக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சு ஒரு அழகான குழந்தைய பெற்று கொடுத்துட்டாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னோட கண்ணு, என்னோட காது எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணது எங்க அம்மா தான் உருவாக்கி கொடுத்தாங்க. இப்போ என்னோட உடம்பு உருவாகிற காரணம் அந்த அறிவு எங்க அம்மாவோட அறிவா, எங்க அம்மா ரொம்ப டாக்டர், எங்க அம்மா மருந்து சாப்பிட்ட அந்த மருந்து மாத்திரோட அறிவா, இல்ல எங்க அப்பாவோட அறிவா, இல்ல எங்க அம்மாவோடைய உடம்புக்குள்ள இருக்க உறுப்போட அறிவான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு அம்மா ஒரு குழந்தை எப்போ பெற்றுக்கிறாங்களோ அந்த அம்மாவோட அறிவுக்கும் அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. உடல் உறுப்புகளோட அறிவில் தான் ஒரு குழந்தையே உருவாகுது. எங்கே கண் வைக்கணும், எங்கே காது வைக்கணும், கண் என்ன கலரில் இருக்கணும், எப்படி இமை மூடணுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணுறதே இந்த உறுப்புகள் தான். எந்த அம்மாவது அறிவை வச்சு குழந்தைய பெற்றுக்க பாருங்க. நீங்கள் பெற்றுக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு ஒரு அம்மாவுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இந்த அறிவை உதவி செய்யும்? டாக்டருக்கும் தெரியாது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அப்போ எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு அம்மாவும் அதே மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அக்குபஞ்சர் படிச்ச ஒரு அம்மாவும் அதே மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. பிளாட் ஃபார்ம்ல பைத்தியமா இருக்கிற ஒரு அம்மாவும் அதே மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குழந்தை பெற்றுக்கிற அந்த ஒரு இருதயத்தை உருவாக்குற அந்த அறிவு இருதயத்துல எப்படி வந்து சதை இருக்கணும், செல் இருக்கணும், அது எப்படி இயங்கணுங்கிறது உருவாக்கி கொடுத்த அந்த அறிவு மனித அறிவு கிடையாது, உடம்புக்குள்ள இருக்க உறுப்போட அறிவு. யாராவது சாப்பிடும்போது அம்மா நான் வந்து இப்ப என் பையனுக்கு வந்து கண்ணு செய்யறேன் காது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அது பையனா போனானே தெரியாது. அப்போ ஒரு அம்மா அஞ்சு குழந்தைகளாமா, அதுக்கு இந்த உடம்புக்கு அறிவு இருக்குமாமா, அஞ்சு இருதயத்தை புதுசாக உருவாக்கி கொடுத்துருவாங்களாமா? இப்போ அஞ்சு இருதயம் உருவாகி அது ஜப்பானில் ஒரு இருதயம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, கோயம்புத்தூர்ல ஒரு வேலை செய்யுது, ஒவ்வொரு ஊர்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்தாமா, நல்லா இருக்காமா? இந்த அம்மாவோட இருதயத்தில் ஒரு ஓட்டைன்னா ஏன் டாக்டர்கிட்ட போகணும்? அஞ்சு இருதயத்தை புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கல்ல, இந்த உடம்பு தானே செஞ்சு, அஞ்சு இருதயத்தை செஞ்சு வெளியே கொடுத்துருமாமா, உள்ள இருக்கிற ஒரு இருதயத்தில் ஒரு சின்ன ஓட்டையை ஒட்ட வைக்க முடியாதா? ஒரு கார் கம்பெனி இருக்குது, புதுசாக ஒரு கார் 100 கார் செஞ்சு கொடுக்குறாங்க, மாதத்துக்கு 100 கார் ப்ரொடக்ஷன் ஆகுது அந்த கம்பெனியில். அப்போ ஒரு கார் புதுசாக செய்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட என்ன இருக்குங்க? ஒரு கார் செய்யறதுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், எல்லா லேபரும் இருக்கும், எல்லா அறிவும் இருக்கும். இப்போ புதுசாக கார் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க அந்த கம்பெனிக்கிட்ட போயிட்டு அதே மாதிரி ஒரு காரில் ஒரு சின்ன பிரச்சனை, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, இன்ஜினே போச்சு, இல்லை வண்டி வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சு, இந்த காரை கொண்டு போய் கொடுத்து புதுசாக மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அதே மாதிரி தான் எப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறீங்களோ அந்த குழந்தைக்கு எல்லா உறுப்பு இருக்குதோ, உருப்படியா இருக்கோ, அஞ்சு குழந்தைய பெற்றுக்கிறீங்களோ, அப்போ அஞ்சு இருதயத்தை செய்ய கொடுக்க தெரிஞ்சு இந்த அம்மாவோட உடம்புக்குள் இருக்கிற அந்த அறிவுக்கு இந்த இருதயத்தையும் ஒட்ட வைக்க தெரியும். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு அம்மா கர்ப்பமான உடனே எந்த ஒரு மருந்து மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர் எங்கேயுமே போகாம வெறும் வடை போண்டா பஜ்ஜியை மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாராவது மறுக்க முடியுங்களா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இருக்க முடியாது, மருந்து மாத்திரை சாப்பிடாம உலகத்துல குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? அப்போ எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் வடை போண்டா பஜ்ஜியை இந்த வாயில வச்சோம்னா இந்த வடை போண்டா பஜ்ஜி கஞ்சி இந்த இடத்துக்கு போய் ஒரு குழந்தையா, ரத்தமா, சதையா, கிட்னியா, இருதயமா செஞ்சு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது உண்மைனா, உலகத்தா மனிதனுக்கும் வடை போண்டா சாப்பிட்டா உங்க இருதயத்தை புதுசா மாத்திரக்கு தெரியும்னு அர்த்தம். இதை யாரும் வந்து மறுக்க முடியாது. அப்படி மறுக்கிற மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கூடாது. வெறும் வட போண்டா பஜ்ஜியை சாப்பிட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கிறோமோ, ஒரு வட போண்டா பஜ்ஜியை சாப்பிட்டா உங்க இருதயத்துல ஓட்டையை ஒட்ட முடியும், கிட்னி ஃபெயிலியரா அதை புதுசா மாத்த முடியும், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உள்ள புதுசா மாத்த முடியுது. பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் அதே தாங்க. பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஆண்கள் குழந்தை பெற்றுக்கல, அதை தவிர அறிவு தான். அப்போ கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு அம்மாவுக்கு நல்ல குழந்தை, எந்த ஒரு ஊனம் இல்லாம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த அம்மாவோட உடம்புல என்ன இருந்துச்சு? இப்ப இந்த அம்மாவுக்கு இருதயத்துல ஒரு பிரச்சனை, கல்லீரல்ல ஒரு பிரச்சனை, கிட்டியில பிரச்சனை, கண்ணுல ஒரு பிரச்சனை, இப்ப என்ன இல்லை, இப்படிதான் யோசிக்கணுமே தவிர உங்க உறுப்புல எல்லாம் எந்த குற்றமும் கிடையாது. எனக்கு இருதயத்துல பிரச்சனைங்க, இருதயத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, வேற என்னமோ பிரச்சனை, என்னன்னு பாருங்க. கர்ப்பமா இருக்கிற காலத்துல ஒரு குழந்தைய அழகா பெற்றுக் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருந்திருக்குது. எப்படி கிட்னி செய்யணும், இருதயம் செய்யணும், அறிவு, ரத்தம் இருந்திருக்குது, ரத்தத்தில் எல்லா பொருளும் இருந்திருக்கு. அதனால தான் எல்லா பொருளையும் கரெக்டாக கொண்டு போய் வச்சு ஒரு குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருந்திருக்குது. அதனால குழந்தை எந்த ஒரு ஊனமும் இல்லாமல் வெளியே வந்துடுச்சு. ஒருவேளை கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற பொருள், நான் சொல்கிற பொருளுங்கிறது ரத்தம் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் இருக்குது. எல்லா தாது பொருட்களும், எல்லா விட்டமின்களும், WBC, RBC, ஹீமோக்ளோபின் எல்லாமே இருக்கணும். அது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும். ஒன்று மட்டும் கிடையாது, இருக்கணும், இன்னொன்று இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க, அந்த அம்மா உடம்புல இருக்கிற கால்சியம் கெட்டு போச்சு, கெட்டு போன கால்சியம், மறுபடியும் ஒரு சந்தேகம் வரும்,
நாங்க கால்சியத்தை பத்தி தான் படிச்சிருக்கிறோம், கெட்டு போன கால்சியம் பத்தி படிக்கவே இல்லையான்னு சொல்லுவீங்க. இப்ப நான் 100 தக்காளி கொடுக்கறேன், தக்காளி பஜ்ஜி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்க தக்காளி பஜ்ஜி செஞ்சு கொடுக்குறீங்க, அதுல 4 அழுகி போன தக்காளி கொடுக்குறேன், அதுவும் தக்காளி தானே சொல்லும் போது தக்காளி சொல்லி தானே கொடுக்குறேன். ஆனா நீங்க செஞ்சு பாருங்க, அந்த அந்த தக்காளி பஜ்ஜி யாருனாலே சாப்பிட முடியாது. அப்புறம் தக்காளி நல்ல தக்காளி கெட்ட தக்காளி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு செல்லுல நல்ல செல்லு கெட்ட செல்லு இருக்கும், யாரெல்லாம் இருக்கும், ஜீன்ஸ்ல இருக்கும், அதுலயே இருக்கும்போது கால்சியத்தில் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ கெட்ட கால்சியம் நல்ல கால்சியம் இருக்குது. உலக மருத்துவத்துக்கும் இந்த மருத்துவத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வித்தியா ஒரு கேட்டிங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் எவ்வளோ சக்கரை இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் மிஷின் இருக்குது. அதில் எத்தனை நல்ல சக்கரை கெட்ட சக்கரைன்னு செக் பண்ணுறதுக்கு மிஷின் கிடையாது. அது எப்படிங்கிறத இங்கே வருங்க. அதே மாதிரி கால்சியம் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க, அதில் எவ்வளோ நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம்னு பார்க்க மாட்டாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அப்போ கர்ப்பமாக இருக்கிற ஒரு அம்மாவோட உடம்புல இருக்கிற ஒரு பொருளுடைய தரம் குறைஞ்சி போச்சு, தரம் குறைஞ்சி போய் கெட்டு போச்சு. வெளியமைச்சிருக்கும் குழந்தை இன்னும் ஊனமா பிறக்கும், இல்ல அறிவு கெட்டு போச்சுன்னா ஊனமா பிறக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா 5 விரல் பொதுவா 7 விரல் இருக்கும், 2 தலை இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு கெட்டு போயிடும். அப்ப பாருங்க, ஒரு அம்மா எந்த ஒரு ஊனம் இல்லாம ஒரு குழந்தை பெத்து கொடுத்துட்டாங்கன்னா, அறிவு இருந்திருக்கு, ரத்தம் இருந்திருக்கு, ரத்தத்துல எல்லா பொருளும் இருந்திருக்கு, எல்லா பொருளும் நல்ல பொருளா இருந்தனாலதான் அந்த மாதிரி பெத்து கொடுக்க முடியும். எப்போ ஒரு குழந்தை ஊனமா பிறக்குதோ அந்த ரத்தத்தில் இருக்கிற பொருளுடைய தரம் குறைஞ்சு போயிருக்கலாம், இல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போயிருக்கலாம், இல்ல ரத்தம் ஊறுறது கம்மியா இருக்கலாம், இல்ல அறிவு கெட்டு போயிருக்கலாம். இது 4 தான் காரணம். அப்போ கர்ப்பமாக ஒரு அம்மாவுக்கு இந்த 4 கொடுத்தோம்னா சுகப்பிரசவம் மட்டும்தான் நடக்கும், எந்த ஒரு ஊனமும் இல்லாம நல்ல குழந்தை மட்டும்தான் பிறக்கும். அது எப்படிங்கிறதையும் கடைசி அரை மணி நேரத்தில் நம்ம பார்க்க போறோங்க. அப்போ எப்போ உனக்கு, அதாவது யாரா இருந்தாலும் சரிங்க, எப்போ ஒரு மனிதனுக்கு உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புல, இறுதியும் கிட்னி கணையோ ஏதோ ஒரு உறுப்பு வச்சுங்க, கண்ணு காது மூக்கு எந்த உறுப்புல எந்த டேமேஜ் ஆனாலும் சரி, எனக்கு கண்ணில் பிரச்சனைங்க, எனக்கு பேங்கிரியாஸ் ஒர்க் பண்ணல, ஹார்ட்ல பிரச்சனை, எது வேணாலும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், உங்க உடம்பு உறுப்புல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவ்வளவு முதல்ல கிடையாது. அதுக்கான காரணம் 4 காரணம் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேங்க, ஒருத்தருடைய இருதயத்துல ஒரு ஓட்டை அப்படின்னு டாக்டர் கண்டுபிடி சொல்லிட்டாரு, சார் உங்க இதயத்துல ஓட்டை ஆபரேஷன் பண்ணணும்னு. நான் என்ன சொல்றேன், ஆபரேஷன் பண்ணாம இருந்த ஓட்டை ஒட்ட வைக்க முடியும், ஓட்டை வந்துருச்சு, 10 இதயத்தை செஞ்சு கொடுக்க தெரியுது, இந்த அறிவு இருக்கிற இந்த உடம்பு இந்த ஓட்டை அடைக்காதா? அடைக்கும். ஏன் அடைக்கலன்னு கேட்டீங்கன்னா, உங்க ரத்தத்துல ஒருவேளை ஒரு பொருளுடைய தரம் குறைஞ்சு போயிருக்கலாம், அயன் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு அயன் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், உங்க ரத்தத்தில் இருக்கிற அந்த அயன்கிறது கெட்டுப்போன அயனா இருக்கும். இன்னொன்று அயனை கொண்டு போய் ஓட்டையை ஒட்டு வைக்கும் போது அது வலிக்கிட்டு அது உடஞ்சி கீழே விழுந்துருது, சரியா ஒட்ட மாட்டேங்குது. இப்ப பிரச்சனை இருதயத்தில் இருக்கிற ஓட்டையில பிரச்சனையா, கெட்டுப்போன அயன்ல பிரச்சனையா? இல்ல, உங்க சில ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், உங்க ரத்தத்தில் பாஸ்பரஸ் பொருளே இல்ல, இப்ப எப்படி இந்த சிறுநீரக பிரச்சனை அடைக்க முடியும், நிறுத்த முடியும்? உங்க உடம்பு கஷ்டப்பட்டு இருக்கும், அந்த பொருள் இல்லையே கஷ்டப்படுதே தவிர சிறுநீரத்துல பிரச்சனை இல்ல. நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா சிறுநீரத்துல பிரச்சனை சொல்லுவாங்க, சிறுநீரத்துல பிரச்சனை இல்ல, உங்க ரத்தத்துல பாஸ்பரஸ் பொருள் இல்ல, இதை சப்ளை பண்ணீங்கன்னா அந்த சிறுநீரம் ஆட்டோமேட்டிக்கா குணமாகுமே தவிர, இப்ப பிரச்சனை சிறுநீரத்திலயா ரத்தத்திலயா? இல்ல ரத்தம் ஊறுதே கம்மியா போச்சுன்னா அப்போ உடம்புல எல்லா நோயும் வரும், எல்லா உறுப்புல எல்லா பாதிப்பும் வரும். நீங்க உறுப்புல ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் பண்ணா குணப்படுத்த முடியாது, அதே மாதிரி அறிவு கெட்டு போயிடும். அறிவு கெட்டு போறதுங்கிறது நம்ம சின்ன வயசுல பாருங்க, இந்த சைஸ்ல இருந்தோம், இப்ப இந்த சைஸ் ஆயிட்டோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு அறிவு, நம்ம கண்ணை பெருசு பண்ணுது, கிட்னியை பெருசு பண்ணுது இல்லைங்களா, உடம்புல எல்லா உறுப்புலையும் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, சாப்பிட ரத்தமா மாத்து இல்லைங்களா, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த அறிவு கெட்டு போச்சுன்னா நோய் வரும். ஆக மொத்தம் யாருடைய உடம்புல எந்த உறுப்புல எந்த விதமான பிரச்சனாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு 4 காரணம் தான். கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஹார்ட்ல ஓட்டை இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, சக்கரை, சுகர், ஆஸ்துமா, பிபி, தைராய்டு, எந்த நோய் சொன்னீங்கனாலும் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களுக்கும் 4 காரணம் தான். இந்த 4 காரணத்துல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கு நோய் வந்திருக்கும். இதை சரி பண்ணா மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியுமே தவிர, நீங்க குறிப்பிட்ட உறுப்புல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா குணப்படுத்த முடியாது. அப்ப பாருங்க, எப்ப நம்ம உடம்புல நோய் வந்துருச்சோ 4 காரணம் தான், இதை குணப்படுத்த நோய் குணமாயிரும். இப்ப ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு, சரி ஒருவேளை இது உண்மையா இருந்தா கூட இது வந்து வருமுன் காப்போ மாதிரி இருக்குது, எனக்கு நோய் வராம பாதுகாத்துருக்கா நீங்க வழி சொல்லலாம். வந்த நோய் எப்படி குணப்படுத்துறதுன்னா, சிறுநீரகம் ஃபெயிலியர் ஒருத்தருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் இருந்தாருன்னா அவரோட சிறுநீரத்தை ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாங்க, சொல்லுவாங்க 80%
ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, 20% வேலை செஞ்சுட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறுநீரகத்தையே 5 லட்சம் கொடுத்தா மாத்திரேன், 10 லட்சம் கொடுத்தா மாத்திரேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன், அந்த சிறுநீரகத்தில் உள்ளே வச்சு புதுசாக மாற்றிக்கிறாங்க, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல். எப்படி முடியும்னா, இந்த 4 மாற்றி வச்சோம்னா சிறுநீரகம் ஆட்டோமேட்டிக்காக புதுசாக மாறிடும். உடனே ஆச்சரியமாக வரும், அதுபடி கெட்டுப்போன உறுப்பு புதுசாக மாறுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கு, இது யாருக்கு தெரியறதில்ல. உங்கள் குடல் சிறுகுடல் பெருங்குடலில் போய் இப்போ இருக்கிற குடல்கிட்ட போயிட்டு ஹாய் அதுக்கப்புறம் போய் பாருங்க, அந்த குடல் அங்கே இருக்காது, புது குடலாக இருக்கும். 1.5 நாள் ஒரு தடவை செத்து பொழைக்குது. ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாள் ஒரு தடவை செத்து பொழைக்கும். ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 நாள் ஒரு தடவை செத்து பொழைக்கும். கல்லீரல் வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாறுது. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் புதுசாக மாறிட்டு இருக்கு. கையில் தோல் உரிது பார்க்குறீங்க இல்லைங்களா, காலில் தோல் உரியுது இல்லையா, ஆனால் அதே மாதிரி உள்ள இருக்கிற உறுப்புகளும் அது தோஞ்சு புதுசாக மாறிட்டு இருக்கு. அப்போ புதுசாக மாறிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், சரியாக ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா அந்த புதுசாக மாறுது இல்லைங்களா, அப்போ உங்கள் உறுப்பு புதுசாக மாறிடும். இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், இப்படி முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த சந்தேகம் வரும், கல்லீரல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஒரு நாள் கல்லீரல் இருக்காதா, அப்போ அந்த வேலையை யார் பார்ப்பான்னு இன்னும் சந்தேகம் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நாளில் உறுப்பு காணாமல் போய் புதுசாலாம் வராதுங்க. இப்போ ஒரு கம்பெனியில் 100,000 பேர் வேலை செய்கிறாங்க, 100,000 பேர்த்தையும் ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசாக ஆள் சேர்த்தணும்னு வச்சிங்களேன், அன்றைக்கி அந்த வேலை பாதிக்கும் கம்பெனியில். ஆனால் டெய்லி 100 பேர் வச்சு புதுசாக ஆள் மாற்றினா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா கம்பெனிக்கு எல்லோரும் புதுசாக மாறிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த உறுப்பில் இருக்கிற 100,000,000 செல்கள் வெளியே போய் புதுசாக மாறும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புது கல்லீரலாக இருக்கும். அப்போ எப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10 வருஷமாக நோய், 20 வருஷமாக நோயின்னு சொல்கிறீங்களோ, 20 வருஷமாக இதே பிரச்சனை தான் இருந்துட்டுருக்குன்னு அர்த்தமே தவிர, இதை குணப்படுத்துறதுக்கு எந்த மருத்துவம் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரலன்னு அர்த்தம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு புதுசாக மாறிடும். புதுசாக மாறிச்சுன்னா இருக்கிற நோய் பற்றி ஏன் கவலை பண்ணோம், உங்களுக்கு எந்த உறுப்பில் எந்த நோய் இருந்தால் எனக்கு என்ன, உங்களுக்கு எந்த உறுப்பில் எந்த நோய் வேணால் இருந்துட்டு போகுது, அந்த உறுப்பு புதுசாகவே மாற்றிடுறீங்களே, அப்புறம் அந்த நோய் எப்படி இருக்கும். கண்ணில் பிரச்சனை புது கண்ணு மாறிடுது, கிட்னியில் பிரச்சனை புது கிட்னி மாறுது. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, இதுதான் உண்மை. அப்போது பாருங்கள், உலக எந்த உரிமேஜ் இருந்தாலும் அந்த உறுப்புக்கு நோயை நீங்கள் விட்டுட்டு இதை நாளை மட்டும் சரி பண்ணிட்டீங்க. இப்போ சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில், 10 நாள், 20 நாள், 30 நாள், ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட நாளில் உங்கள் உறுப்பு புதுசாக மாறும். நான் சொல்கிறத யாருமே நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் உறுப்பு கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கிட்னியை செக் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், இதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், 30 நாளுக்கு அப்புறம் மறுபடி கிட்னியை ஸ்கேன் பண்ணி பாருங்கள், 80% 70% வரும். எந்த ஒரு மருத்துவத்திலும் இந்த மாதிரிலாம் வராது, போக கம்மியாகிட்டே தான் போகும். முதல்ல 50% இருக்கும், 40 வரும், 30 வரும், 0 தான் ஆகும். இந்த மருத்துவத்தில் மட்டும்தான் மே போயிட்டுருக்கும். இப்போது இந்த மருத்துவத்தில் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உறுப்பு புதுசாக மாறும். அப்போ கிட்னியே புதுசாக மாறுதுன்னா உங்கள் கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, இதெல்லாம் எங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். அவங்கவுங்க உடம்புல இருக்கிற உறுப்பை புதுசாக மாற்றும் பொழுது உங்கள் நோய் குணமாயிரும். அப்போது ஏற்கனவே பார்த்தோம், நோய்க்கிருமிகள் மூலமாக வர எல்லா நோய்களுக்கும் 4 காரணம் தான். இந்த 4 காரணத்தை சரி பண்ணிட்டோம்னா நோய்க்கிருமி மூலமாக எந்த நோய் யாருக்கும் வராது. அடுத்தது, ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு அம்மா நல்ல சுகப்பிரசவமும் ஊனமில்லாத ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்னாலும் அதுக்கும் 4 காரணம் தான். உங்கள் உடம்புல எந்த உறுப்பில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு அது வந்தது காரணம் 4 காரணம் தான், அதை குணப்படுத்துறதும் 4 காரணம் தான். இதை கடைசி அரை மணி நேரத்தில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மருத்துவம் அரை மணி நேரம் மருத்துவம் தான், கடைசி அரை மணி நேரம் மட்டும்தான். ஆனால் அந்த அரை மணி நேரம் மருத்துவம் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இது எப்படி நோயை குணப்படுத்துன்னு கேட்பீங்க. நான் முதல்ல மருத்துவத்தை சொல்ல முடியும், அரை நேரத்தை சொல்லி முடிச்சிட முடியும். அடுத்து என்ன கேள்வி வரும்னா, இந்த என்னோட நோயை குணப்படுத்த முடியுங்களா, அது எப்படிங்க, இது எப்படி நிறைய கேள்வி வரும். நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு கடைசியாக மருத்துவத்தை பேச போகிறேங்க. இந்த ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து நான் பேசுகிறத கேட்டிங்கன்னா முதல்ல கேள்வி இருக்காது, அதுக்கப்புறம் நேராக பதிலுக்கு மட்டும் போயிடலாங்க.